ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எடுத்து தோலை நல்லா எடுத்து ஃபுல்லாக எடுத்துக்கிடணும். எடுத்ததுக்கப்புறமாட்டு நம்ம வந்து அதை நல்லா கழுவிக்கிடணும். கழுவிட்டு நம்மகிட்ட ஸ்லைசர் இருந்தால் ஸ்லைசர் வச்சு வெட்டலாம். நான் கத்தியை வச்சு தான் வெட்டியிருக்கேன். ஆனால் நல்லா இப்படி நல்லா இதாக லீனாக வெட்டணும். எல்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கழுவணும். அப்போ தான் அதில் உள்ள ஸ்டார்ச்லாம் போகும். நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு நல்ல சுத்தமான துணியில் ஃபேனில் நல்லா உலர வைக்கணும். இப்போ நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். எடுத்து அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாட்ட நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொரிச்சுக்கலாம். அது வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அதை எடுத்து அதுக்குள்ளேயும் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சு அதை நம்ம மேலே லைட்டாக அடி செஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து காரத்துக்கு மிளகாய் பிடிக்கும், உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மூடியை வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா மூடிக்கணும். மூடிட்டு நல்லா இப்படி குலுக்கணும். நல்லா குலுக்கணும்னா மிளகாய் பொடியும் உப்பும் நல்லா ஜாயின் ஆகிடும். நல்லா ஜாயின் ஆகிட்டுனா உருளைக்கிழங்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி.